ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். நம்ம இப்போ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி மொபைல் வெப்சைட் சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸ்ல இது வந்து பார்ட் 6, லோ ஃபிடலிட்டி டிசைனு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம வந்து லோ ஃபிடலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், லோ ஃபிடலிட்டி டிசைனுக்கு எப்படி நம்ம ப்ரோட்டோடைப்பிங் கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பண்ண டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப் போயிட்டு ஸோ இதுல இருந்து நான் இதை கனெக்ட் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து டேப் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அனிமேஷன்ஸ் ஃபுல்லாக கொடுக்கும்போது ஹை ஃபில்டர் டிசைனில் வந்து நம்ம டைமிங் செட் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம லோ ஃபில்டர் டிசைன் பண்றதுனால நான் வந்து டேப் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து டிரான்சிஷன். ஸோ டிரான்சிஷன் வந்து நான் இதுக்கு ஆட்டோ அனிமேட் கொடுத்துறேன். ஸோ இது வந்து ஈஸின் அவுட் இப்போ கொடுக்குறேன். இது வந்து நான் ஈஸின் அவுட். ஸோ செகண்ட்ஸ் எப்பயுமே 0.6 வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நான் லேண்டிங் பேஜுக்கு. ஸோ லேண்டிங் பேஜுக்கு வந்து நான் என்ன இதில் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த புக் நோவ் இருக்குல்ல. ஸோ இந்த புக் நோவ் வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட்போர்டு நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ புக் நோவுக்கு மட்டும் நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன கொடுக்குறேன்னா, இதில் வந்து நான் நார்மல் டிரான்சிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் புக்கிங் பேஜு. ஸோ இதுதான் வந்து புக்கிங் பேஜு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ டிசால்வுக்கு பதிலாக நான் இதில் வந்து நான் லெஃப்ட் ஸ்லைட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லைட் லெஃப்டில் வந்து நான் ரீஸ் இன் அவுட் பதிலாக நான் ஸ்னாப் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இந்த பேஜுக்கு மூவ் ஆன வாட்டி புக்கிங் பேஜு. ஸோ புக்கிங் பேஜில் வந்து நான் இப்போ பர்டிகுலர் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த புக் நோவுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். போர்ட்ரைட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து போர்ட்ரைட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம போர்ட்ரைட் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு வரணும். ஸோ சேம் டிரான்சிஷன் கொடுக்குறேன். ஸோ டிரான்சிஷன் ஸ்லைட் லெஃப்ட் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் பாருங்க, இந்த நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் போகுது. ஸோ டீட்டெயில்ஸ் பேஜில் வந்து பேக். ஸோ பேக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன கொடுக்குறேன்னா ப்ரீவியஸ் ஆட்போர்ட் கொடுக்குறேன். இது ப்ரீவியஸ் ஆட்போர்ட் கொடுத்தோம்னாவே நம்ம எந்த பேஜ்ல இருந்து போறோமோ அது ப்ரீவியஸ் ஆட்போர்ட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து நான் அகைன் இந்த புக் நோ இருக்குல்ல, ஸோ இதை லிங்க் பண்றேன். ஸோ ஷெட்யூலிங் பேஜ் போகணும். ஸோ ஷெட்யூலிங் பேஜ்ல நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஷெட்யூலிங் பேஜ்ல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ அது நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட் பண்றதுக்கோசரம். ஸோ இந்த இதுக்கு நான் வந்து ஆட்டோ அனிமேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து ஈஸிங் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ டிசால்வ் கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து ஸ்னாப்ல இருக்கு. ஓகே, ஸ்னாப்லேயே இருக்கட்டும். இன்னும் ஈஸின் அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டினேஷனு பர்சனல் இன்ஃபோ. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ பர்சனல் இன்ஃபோ வந்து நம்ம வந்து கொடுத்த வாட்டி என்ன ஆகும்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ரிவ்யூ புக்கிங் போகும். ஸோ ரிவ்யூ புக்கிங்க்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சேம் இதே நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம பேக்குக்கு எல்லாமே கொடுக்குறோம். ஸோ பேக்குக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் ஆட் போர்டு. ஸோ இதில் இருக்கிற பேக்குக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆட் போர்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இது நான் வந்து ப்ரீவியஸ் ஆட் போர்டு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் ஆட் போர்ட்னா நம்ம முன்னாடி எந்த பேஜுக்கு இருந்தோமோ அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஆட் போர்டு கொடுத்துக்கலாம். ஸோ டைப் வந்து நான் ப்ரீவியஸ் ஆட் போர்டு. ஸோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோமா, இப்போ அதுக்கப்புறம் புக் நோவ் கொடுக்கணும். ஸோ புக் நோவில் என்ன கொடுக்குறேன்னா, ஸோ நம்ம புக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நம்மளோட டைமிங் இதெல்லாமே வந்து அந்த டைமிங்கில் புக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பேஜ் உங்களோட இது வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்ற பேஜுக்கு போகணும். ஸோ அதுக்கோசம் நான் இதை இதில் லிங்க் பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து ஆட்டோ அனிமேட்டே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே இருக்குல்ல பார்த்தீங்களா, ஸோ இந்த இதில் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ லாகின். ஸோ லாகின் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த லாகின் பேஜ் போகணும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோ அனிமேட்டே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த சர்வீஸ் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த புக்கிங் பேஜ் போகணும். அண்ட் தென் அபவுட் கிளிக் பண்ணோம்னா இந்த அபவுட் பேஜ் போகணும். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதுலேயே இருக்கு. ஸோ நம்ம வந்து போர்ட்ரேட்லேயே நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து இது போர்ட்ஃபோலியோ நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோட பேஜ் போகணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரால்ல வச்சு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை வந்து நான் ஓவர் ஸ்டேட்டுக்கு மாத்தி அதுல இருக்கிறதுக்கு வந்து நம்ம பர்டிகுலர் இதுக்கு கொடுத்துக்கலாம்.
சோ இந்த போர்ட்ரேட் வந்து நான் கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு போகணும். சோ வெட்டிங் எது கிளிக் பண்ணாலுமே நமக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பேஜ் போயிருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ இதுல வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். சோ அதனால நமக்கு அந்த பேஜ் பர்டிகுலர் பேஜ் போகணும். சோ நான் இப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த போர்ட்ரேட் மட்டும் நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். சோ ரிமைனிங் இது வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சோ ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் வந்து இப்போ லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இதுமே நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு இருக்குல்ல, ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ இது வந்து நம்ம டெஸ்டினேஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, போர்ட்ஃபோலியோ வந்து பிளாக் வந்தோம்னா நமக்கு ப்ரீவியஸ் ஆட்போர்ட் எதுவோ நமக்கு ப்ரீவியஸ் ஆட்போர்ட் வரணும். அண்ட் தென் இது இருக்குல்ல, ஸோ இதுக்கும் வந்து நமக்கு வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஆட்போர்ட் வந்து வரணும். ஸோ டைப் வந்து ப்ரீவியஸ் ஆட்போர்டு. அண்ட் தென் நம்ம இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த லாகின் பேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த லாகின் பேஜ்ல நம்ம வந்து இந்த கேன்சல் கொடுத்தோம்னா நமக்கு இந்த சர்வீஸ் பேஜ் கொடுக்கணும். ஸோ நம்ம லாகின் பண்ணதுக்கு உண்டான இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம லாகின் பண்றோமோ ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் போர்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எதுல இருந்து லாகின் பண்ணுமோ ஸோ அதுல இருந்தே கண்டினியூ ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இல்ல நம்ம வந்து லாகின் பண்ண வாட்டி நம்மளோட ஹோம் பேஜ் போகணும் அப்படின்னா கூட நம்ம ஹோம் பேஜ் இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸோ இந்த சைன் அப் இருக்குல்ல, ஸோ இந்த சைன் அப்போட லிங்க் வந்து நமக்கு எங்க வரணும்னா இது வந்து இந்த பேஜுக்கு வந்து டெஸ்டினேஷன் போகணும். ஸோ அது வந்து கேஷ்ஃபுல்லா ரிசல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் கொடுத்தோம்னா நமக்கு சைன் அப்போட பேஜுக்கு போகணும். ஸோ அதனால நான் இதை வந்து நான் இந்த பேஜோட லிங்க் பண்றேன். ஸோ அதே மாதிரி சைன் இன் கொடுத்தா தான் நமக்கு லாகின் பேஜுக்கு வரணும். அண்ட் தென் இது கொடுத்தோம்னாலும் நம்ம வந்து ப்ரீவியஸ் பேஜ் போற மாதிரியே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் டைப் வந்து நான் ப்ரீவியஸ் ஆட்போர்டு செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து எந்த பேஜ் போகணும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நம்ம லாகின் பண்ண வாட்டி நமக்கு வந்து ஹோம் பேஜ் போற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த புக்கிங் பேஜ்க்கு வந்து நம்ம போற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சைன் அப், சைன் அப் பண்ணோம்னால நமக்கு வந்து புக்கிங் பேஜ் போற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த இது வந்து நமக்கு ஓவர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு புக்கிங் பேஜ் வந்து நமக்கு வரணும். ஸோ புக்கிங் பேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த புக்கிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு புக்கிங் பேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து நான் ஸோ இந்த புக் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து நமக்கு இதுல லிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து நம்ம இந்த இதுக்கு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இது வந்து நான் டைம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ அனிமேட்டு. ஸோ இது என்ன வரும்னா நம்ம 6 செகண்ட்ஸ்ன்றத நம்ம 1 செகண்ட்ஸா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஆர் 1.5, ஸோ 2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பேஜுக்கு வந்த வாட்டியே ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ்ல நமக்கு வந்து இந்த பேஜ் வரணும். ஸோ அது என்ன வரணும்னா ஓவர்லே வரணும். ஸோ இந்த ஸ்கிரீன் மேல இந்த இது வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த கேன்சல் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த கேன்சல் பட்டன் நம்ம வந்து டேப் பண்ணோம்னா நமக்கு ஸோ கேர்ஃபுல்லா ரிசன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் புக்கிங் பேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த புக்கிங் பேஜ் போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, ஸோ இதுல வந்து நான் ஓவர்லே எடுத்துட்டு ஸோ ஆட்டோ அனிமேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ அனிமேட்ல ஈஸிங் நான் கொடுத்துறேன். ஸோ ஈஸி இன் அவுட். ஸோ இதோட டைமிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், 0.6. ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த புக் நான் கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் பேஜ் போகணும். ஸோ நேம் வந்து நம்ம சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து புக் நான் கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் புக்கிங் பேஜ் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் புக்கிங் பேஜ் போன ஒரு 2 செகண்ட்ஸ்லயே நமக்கு வந்து இந்த இந்த ஆஃபர் பேஜ் வந்து ஓவர்லே ஆகணும். ஸோ இது வந்து பாப் அப் விண்டோ மாதிரி ஷோ ஆகும். ஸோ அந்த நம்ம இது கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து செகண்ட் புக்கிங் பேஜ் போயிடும். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது வந்து செகண்ட் புக்கிங் பேஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல நார்மலாக இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம லிங்க் பண்ணி போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து டிசைன் போயிட்டு இதெல்லாமே நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் லாக்ல அன்லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு குரூப் ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நம்ம நார்மல் இதில் ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து நான் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதை என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கார்னரில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த தென் இந்த 3 லைன் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு காம்போனன்ட் ஸ்டேட் ஆட் பண்ண போறேன். ஸோ காம்போனன்ட் ஸ்டேட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, டிஃபால்ட் ஸ்டேட்ல இருந்து ஓவர் ஸ்டேட்டு, ஸோ ஓவர் ஸ்டேட் வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு
இது வந்து நமக்கு ஹைட் ஆகணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இந்த சைட் மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து மெனு போர்ல இருந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு, அதுவே வந்து நமக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ஓவர் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்டேட் இருந்து ஓவர் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஓவர் ஸ்டேட்ல இருக்க மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வந்து நமக்கு விசிபிள் ஆகணும். ஸோ அதனால நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் விசிபிள் ஆக்கிடுறேன். ஸோ விசிபிள் ஆக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் ஸ்கிரீனுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். ஸோ ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு வந்துட்டு ஸோ நம்ம காம்பவுண்ட் வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம லேயர் வந்து காம்பவுண்ட் மேலே இருந்தால் தான் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நான் லேயர்ஸ் பண்ணதை வந்து நான் மூவ் பண்ணி நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளோட டிசைன் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுக்குள்ள நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் பார்த்தோம்னா இது வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஓவர் ஸ்டேட்டும் டிஃபால்ட் ஸ்டேட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம டேப் பண்ணால் நமக்கு வந்து ஓவர் ஸ்டேட் போகும். ஸோ அந்த இதுதான் இது இந்த அனிமேஷன்ஸு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தோம்னா நமக்கு இந்த த்ரீ லைன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகக்கூடாது. ஸோ நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா இதுக்குமே நம்ம வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்ட்டு. ஸோ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம ரிமைனிங் பேஜுக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நம்ம இந்த இந்த கேன்சல் இது இருக்குல்ல, ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டேட் போகணும். ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து இப்போ ப்ரோடோடைப் பண்ணோம். ஸோ இது இருக்குல்ல, ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆட்டோ அனிமேட் போயிடணும். ஸோ ஆட்டோ அனிமேட்ல நமக்கு டிஃபால்ட் ஸ்டேட் போகணும். ஸோ அகைன் நம்ம வந்து இது வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்டு, ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல வந்து நம்ம இதுக்கு வந்து ப்ரோடோடைப் கொடுக்கணும். ஸோ ப்ரோடோடைப் இதுக்கு நம்ம கொடுத்தோம்னா இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஓவர் ஸ்டேட்டு. ஸோ ஓவர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளோட இது வந்து நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த காம்போனண்ட்டுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணலைன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான இது வந்து வராது. டெஸ்டினேஷன் வந்து நன்மை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நம்ம இதை மட்டும் இப்போ வந்து பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்க, கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஸோ இதை நான் வந்து டேப் பண்ணனா நமக்கு வந்து, ஸோ இதில் நம்மள வந்து லாகின் பேஜ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாகின் பேஜ் ஸ்க்ரீன் போகும். ஸோ இப்போ பாருங்க, ஏன் இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ லாகின் பேஜ் போகலன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து அதை ஓவர் ஸ்டேட்ல வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அனிமேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட் ஸ்டேட்டை வச்சு நம்ம வந்து அனிமேஷன் கொடுக்கணும்ல. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதில் வச்சு நான் வந்து அனிமேஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரோடோடைப்பை, ஸோ ப்ரோடோடைப்பில் வந்து இந்த லாகின் பேஜ், ஸோ இந்த லாகின் பேஜ்க்கு வந்து நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைமிங்கு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். 0.6 கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் 0.6 கொடுத்துட்றேன். அண்ட் தென் பார்த்தோம்னா ஈஸி அவுட் இருக்கு. தென் இதை வந்து நான் ஈஸி அவுட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோமா நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம ஓவர் ஸ்டேட்டுக்கு நம்ம கொடுத்துருப்போம், டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஓவர் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ சர்வீஸ் வந்து நமக்கு இது வரணும். இது வந்து நமக்கு இந்த அபவுட் பேஜ் போகணும். ஸோ எப்பயுமே நம்ம டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கும் நம்ம அனிமேஷன் கொடுக்கணும், ஓவர் ஸ்டேட்டுக்குமே கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இது இருக்குதுல்ல, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நார்மல் இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ஸ்டேட்ல இருக்கு டிஃபால்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் இதையும் நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் டிசைன் நம்ம இப்போ வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லா ஆர்ட் போர்டுமே வந்து நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத. இது ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து நம்மளோட லேண்டிங் பேஜு. ஸோ நம்மளோட டிசைன் ஏன் நம்மளோட இந்த ஸ்க்ரீனிங் மேலே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேயர்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் நம்மளோட இது வந்து மேலே போகுது. ஸோ எப்பயுமே வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா, ஸோ இது வந்து டாப் லேயரில் தான் இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் எப்பயுமே அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்பயுமே நமக்கு டாப் லேயரில் இருக்கணும். ஸோ அதனால நான் இதை பிரிங்க் டு ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இதெல்லாமே நான் வந்து பிரிங்க் டு ஃப்ரண்ட் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து எதுவும் மேலே போகாது லேயர்ஸு. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இது வந்து
அகைன் இது ஸ்பிளாஷ் ஸ்கிரீனு, இது வந்து நம்மளோட லேண்டிங் பேஜ். ஸோ நம்ம புக் நாவ் கொடுத்தோம்னா வந்து நமக்கு புக்கிங் பேஜ் போகும். ஸோ புக்கிங் பேஜ்ல 2 செகண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த பாப் அப் ஸ்கிரீன் வரும். அகைன் கேன்சல் பண்ணோம்னா செகண்ட் புக்கிங் பேஜ் போயிடும். ஸோ இது வந்து நம்மளோட சைட் மெனு. ஸோ இது வந்து லாகின்னு, இது வந்து போர்ட்ஃபோலியோ அந்த இது கிரியேட் பண்றதுக்கு டிராப் டவுனு, இது வந்து சர்வீஸ். ஸோ நம்ம லாகின் கொடுத்தோம்னா நமக்கு லாகின் பேஜ், அதுலேயே வந்து நம்ம சைன் அப் கொடுத்தோம்னா அது போயிடும். அகைன் சைன் இன் கொடுத்தோம்னா வந்துடும். ஸோ இது கொடுத்தோம்னா நமக்கு புக்கிங் பேஜே வந்துடும். ஸோ இது பாருங்க. ஸோ இது வந்து நான் ப்ரீவியஸ் இது கொடுத்துருக்கனால ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இதே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நம்மளோட புக்கிங் பேஜ் வந்துருச்சு. அண்ட் தென் நான் கீழே இது வந்து நம்மளோட டீடைல்ஸ் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதில் வந்து நான் புக் நவ் கொடுக்குறேன். ஸோ புக் நவ் கொடுத்தனா நெக்ஸ்ட் போர்ட்ரேட் பேஜ் போகுது. ஸோ இதே நான் வந்து பேக் கொடுத்தனா வந்து ப்ரீவியஸ் அவுட்புட் எதுவோ அது போயிடும். புக் நவ் அண்ட் தென் பார்த்தோம்னா கீழே அதோட டீடைல்ஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ புக் நவ் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம ஷெடியூலிங் இதெல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளோட ரிவ்யூ புக்கிங் போகும். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஸோ இதெல்லாமே டீடைல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து புக் நவ் கொடுத்துடலாம். ஸோ புக் நவ் கொடுத்தோம்னா நம்மளோட இது வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நமக்கு அகைன் நமக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து புக்கிங் பேஜே வரணும். ஸோ அதுக்கு வேணாலும் நம்ம வந்து அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த இது இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இன்னும் மோர் சர்வீஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு வந்து வரணும். ஸோ அதனால நான் இதை புக்கிங் பேஜோட நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து லிங்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இதுல இருந்து நம்ம அகைன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம அபவுட் பேஜ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அபவுட் பேஜ் கொடுத்தோம்னா நமக்கு ஸோ இங்க பாருங்க, இதுல பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபீட்பேக் இது. ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரால் குரூப் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட அனிமேஷன்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அவசரம் நீங்க அதுலயும் கேளுங்க, உங்களுக்கு அதிலேயே ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.